عليكم ورحمة الله تعالى وبركاته. جنة كلام ومغفرة مقام ونور أجسام ودين إسلام. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم اغفر لي ولوالدي ولأساتذتي ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك مجيب الدعوات برحمتك يا أرحم الراحمين. جزا الله سيدنا ونبينا ومولانا محمد رسول الله صلى الله عليه وآله وسلم. اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد رسول الله صلى الله عليه وآله وسلم نبيا ورسولا. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا بني إسرائيل اذكروا نعمتي التي أنعمت عليكم وأوفوا بعهدي أوفي بعهدكم وإياي فارهبون وآمنوا بما أنزلت مصدقا لما معكم ولا تكونوا أول كافر به ولا تشتروا بآياتي ثمنا قليلا وإياي فاتقون. وعن عبد الله بن سعيد بن أبي هند أن أبي أن ابن عباس رضي الله عنهما قال قال رسول الله صلى الله عليه وآله وسلم نعمتان مغبون فيهما كثير من الناس الصحة والفراغ. அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோல தோழிகளே, எல்லாம் உள்ள அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவின் நல்லருளும் அஃபும் ஆஃபியத்தும் நிஅமத்தும் நம்மை என்றென்றும் அடைந்து நீங்கி விடாமல் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பதற்கு நாம் எத்துறையிலையும் எல்லா நிலைகளையும் அல்லாஹ்வை மறக்காமல் புகழ்ந்து கொண்டிருப்பதுடன் தஸ்பீஹ் திக்ர் ஃபிக்ர் செய்கின்ற அமலை சாலியை செய்கின்ற உத்தமர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக. சாந்தியும் சதா சமாதானமும் இவ்வுலக சர்தார் காயினாத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் பரிசுத்த சத்திய அடிச்சுவரை பின்பற்றிய உத்தம சத்திய சகாக்கள் கிளையார்கள் அகல பைத்துக்கள் நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சித்திக்கீன்கள் சாலிஹீன்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றும் கயாம நாள் நொடிவரை சாந்தியும் சமாதானமும் அஃபுவும் ஆஃபியத்தும் ரஹமத்தும் ஹயாத்தும் ரிஸுக்கும் நமக்கு அல்லாஹ் அனந்தரமாக நிரந்தரமாக கிடைக்க செய்வானாக. நம்முடைய மனைவி மக்கள் உற்றார் உறவினர் பேரம்பேத்தி கியாம நொடிநாள் வரை அனைத்து சமூக மக்களின் மீதும் அல்லாஹ் உண்டாக்குவதுடன் நம்மை விட்டும் பிரிந்த மரணித்த பெற்றோர்களாகிய தாய் தந்தையர்கள் மூதாதையர்கள் பாட்டன் பூட்டி
இஸ்லாத்தின் தொடர்பில் உள்ள முழு சமுதாய மக்களின் மீதும் அல்லாஹ் அருள் பாலிப்பதுடன் கபர்களை கண்ணு கட்டிய தூரம் விசாலமாக்கி தந்தருள்வதுடன், குறிப்பாக நாம் நம்முடைய பெற்றோர் ஹயாத்தாக இருந்தால் அவர்களை கண்ணியம் செய்து அவர்களுடைய கடமைகளை சரிவர செய்து அவர்களை வயதான காலத்தில் நன்றாக கவனித்து அல்லாஹுடைய நல்லர்களை பெறுவதுடன் பெற்றோருடன் துஆவை பெற்றுக்கொள்வோமாக. அல்லது அவர்கள் இருவரில் ஒருவரோ இருவரோ மரணித்துவிட்டால் அவருடைய கபர்களை அல்லாஹ் பூஞ்சோலையாக ஆக்குவானாக. நாம் வாரத்திற்கு ஒரு முறை இருமுறை ஜியாரத்துக்களிலே மிக சிறந்த நாட்கள் திங்கள் வியாழன். வியாழன் என்று சொன்னால் வியாழன் மாலையிலிருந்து ஜும்மா சாயங்காலம் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வரை ஜியாரத்திற்கு உகந்த நாட்கள். எல்லாமல்ல அல்லாஹ் நம்மை அவனை நினைவு கூறுவதுடன் நம்முடைய பெற்றோர்களையும் நினைவு கூறும்படியான ஜியாரத்தில் அல்லாஹ் அவர்களுக்காக நாம் துவா செய்கின்ற பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் வழங்குவானாக. வீண் வீராப்புக்கள் பேசி நெஞ்சை நிமிர்த்தி ஷைத்தானுடைய வலைகளில் அகப்பட்டு விடாமல் நம்மையும் நம்முடைய மனை மக்களையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் வாரிசுகளையும் கடைசி நொடி இருக்கும் வரை அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹுவே நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழ தோழிகளே, அல்லாஹ் இந்த ஆயத்தில் பக்ராவில் அல்லாஹ் இந்த ஆயத்தில் குறிப்பாக ஒரு விஷயத்தை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுறான். இது பனி இஸ்ரவேலர்களை பற்றி உண்டான சம்பவங்கள் ஆனாலும் கியாம நொடி நாள் வரை நம்முடைய எல்லா மக்களுக்கும் உம்மத்துகளுக்கும் சாலச்சிறந்த ஒரு ஆயத்தை எல்லாம் குறிப்பிடுகின்றான். நிழமத்தை பற்றி குறிப்பிடுறான். நிழமத்து என்றால் என்ன? நிறைய பேருக்கு புரிவதில்லை. நாம் கேட்பது அல்லாஹ் பறக்கச்சேட்டும் தான் பழகி இருக்கோம். யார்ட்டையாவது போனால் பறக்கத்துக்காக துவா செய்யுங்க, ரிசுக்குக்காக துவா செய்யுங்க. யாராவது மரணத்திற்காக நாம் துவா கேட்குறோமா, மரண காலத்தில் சக்கராத் லேசாக கேட்குறோமா, கடைசி வரை நோயினுடைய இல்லாமல் வாழ்வதற்கு துவா கேட்குறோமா, கடன்கள் இல்லாமல் யாரிடத்தையும் கைகிட்டி நின்று மண்டைக்கையும் முழங்கைகளையும் சொரிந்து கொண்டு கடன் வாங்காமல் ஏனைய கவலைகள் இல்லாமல் நம்முடைய பெண்களானால் சிறந்த முறையில் திருமணம் முடித்து கொடுப்பதற்கும் ஆண்களானால் சிறந்த முறையில் இரண்டு கல்விகளையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து உயர்த்துவதற்கும் நாம் துவா செய்கின்றோமா? நியமத்துக்களில் முதலில் கட்டுப்பட்டவை அடைய வளைக்கின்ற ஒரு துவா. இந்த அடைய வளைக்கின்ற நிலைகளில் உண்டான துவாவை நம் உயிருக்கும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரசு முதல் சொர்க்கம் முதல் அதே மாதிரி அடி பாதாளம் வரை அனைத்திற்கும் ஒட்டுமொத்த ஒரே துவா, ஆனால் ஹசானா கொட்டினால் தீராத ஒரு துவாவை நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. இந்த நியமத்துக்களில் உயர்வான நியமத் மனிதனிடத்தில் என்ன இருக்கின்றது? என்னதான் இல்லை? நாம் சற்று நம்மை சூதுக்கி பார்க்க கடமைப்பட்டிருக்கோம். மனிதனாய் பிறந்தால் போதாது, ஐயறிவுடன் வாழ்ந்தால் போதாது, பகுத்தறிவின்னும் ஆறாவது அறிவை பெற்று நாம் சிந்தித்து நம்மை திருத்தி வாழ்வதுதான் மனித சமூகத்தின் நியதி உண்மை. இவைகளை நாம் எப்படி எடுக்கின்றோம்? யாரை பாருங்க துவா செய்யும்போது, ரிஸ்க்குக்காக துவா செய்யுங்க, நோய் நொடி இல்லாமல் துவா செய்யுங்க, இந்த ரெண்டைத்தான் நம்ம கேட்குறோம். இந்த இரண்டும் துவா செய்தாலும் செய்யாவிட்டாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று தான் தக்தீரில். சரி, இப்படி வச்சுக்கோங்க, அதாவது நாம் ஒருத்தர்கிட்ட துவா செய்யுங்க என்று சொல்கிறோம், அந்த துவா அவர் செய்கின்ற பொழுது செய்வாரா? நமக்கு சொல்லும்போது நம்ம அவரை பெருமைப்படுத்துகிறோம், ஏண்டா நம்மளை விட சிறந்தவர் துவா செய்வார் என்று. அவர் ஹக்கீக்கத்தில் இருந்தால் அல்லாஹ் ஹைராக்கட்டும்னு ஒரு வார்த்தையை மட்டும் சொல்வார். அவர் ஷர்ரானவராக இருந்தால் அல்லாஹ் போதுமானவன் என்று போயிடுவார். இப்போ அல்லாஹ் போதுமானவன் என்பது ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன் தான் அவர் சொல்கிறார். அப்போ அவருக்கு ஒரு கொண்டையில் பூ வச்சுட்டோம்,
சில பேர் சொல்லுவாங்க சண்டையில், எங்கள் காதில் பூ வைக்க பார்க்குறியான்னு. இவனுக்கு கொண்டையிலேயே நாம் பூ வச்சு விட்டுட்டோம். என்ன துவா செய்யுங்க, இந்த துவா யாரிடத்தில் கேட்பது, எப்படி கேட்பது, எப்போ அங்கீகரிக்கப்படும், துவா செய்யுங்கள் என்று சொல்வதற்குரிய தகுதி அவரிடத்தில் என்ன இருக்கின்றது என்பதெல்லாம் நாம் பார்க்கறதில்லை. ஏதோ பயான் கேட்குறோன்னு சொல்கிறாங்க, வருவாங்க, சிரமமாக இருக்குது துவா செய்யுங்க, அல்லாஹ் போதுமானவன் அப்படின்ட்டு போயிடுவாங்க. எதுக்கையா அல்லாஹ் போதுமானவன்? அப்போ இங்கே நிலைமத்து எங்கே? அங்கே தான் அல்லாஹ். அல்லாஹ் எங்கேயோ அந்த துவா அங்கே அங்கீகரிக்கப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துஆ முஹுல் இபாத், ஒரு மனிதனுக்கு மூளையை போன்றதான் துவா. மூளை இல்லைன்னா அவன் முஹ் மாஃபிஹி வாழ முடியாது. மூளையில் ஒரு கலக்கங்கள் ஏற்பட்டு, பிதற்றங்கள் ஏற்பட்டு, அதிகமான உபரியான ஓரிகள் ஏற்பட்டால் அவனுக்கு பேர் மெண்டல். இப்போ எதை வச்சு நாம் அல்லாட்ட கேட்குறது? அந்த கேட்குறதுக்கு உண்டான வழிமுறைகளை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் குர்ஆனும் நமக்கு என்ன போதிக்கின்றது? இதுக்கெல்லாம் ஒரு மூல ஃபண்டமெண்டல் நிஅமத்து தேவை. ஒரு இறைநேசர் சொல்கின்றான், கதருன் நிஅமத்தி பாத ஸவால், ஒரு மனிதனுக்கு நிஅமத்து நீங்கும் போது தான் அதனுடைய அருமை தெரியும், பெருமை தெரியும். அந்த நிஅமத் இருக்கும் வரைக்கும் தெரியவே தெரியாது. ஒரு இறைநேசர் அல்லாஹ்வை பற்றி போதித்துக் கொண்டிருக்கின்றார். அதிலே ஹல்க், அல்லாஹ்வுடைய படைப்பினங்களையும் போதித்துக் கொண்டிருந்தார். ஒரு பிரமாண்டமான கூட்டம் அந்த உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றது. அதிலே ஒரு வாலிபர், சரியான ஒரு வாலிபர் உட்கார்ந்திருக்கார். அப்போ அவர் உபதேசிக்கின்ற போது மனிதனின் மலத்தில் ஏற்படுகின்ற புழுக்களை பற்றி ஒரு விரிவிப்பு சொல்கின்றார். மனிதன் இன்றைக்கு மலம் கழித்து விட்டு நாளைக்கு அதை அப்படி தள்ளி பார்த்தான்னு சொன்னால் அடியில் புழுகு வந்துடும். ஒரு பொருளை கொண்டு ஒரு பொருளை மௌத்தாக்குவான், அந்த மௌத்தாக்கின பொருளை ஒரு பொருள் ஹயாத்தாக்குவான். யுஹி வைமீத் என்பது அவனுடைய நியதிகளில் கட்டப்பட்டவை. அப்போ சொன்னாரு, அல்லாஹ் நமக்கு அந்த மலத்தில் இருக்கும் புழுக்களில் கூட மருத்துவத்தை வைத்திருக்கின்றான் என்று அந்த இறைநேசர் உபதேசித்தார். அப்போ இந்த வாலிபனுக்கு ஒரு சலனம் ஏற்பட்டது. நாமெல்லாம் பார்ப்போம், இந்த காட்டில் எல்லாம் போய் மலம் இருந்துட்டு வருவாங்க அந்த காலத்தில். அப்போ இருந்துட்டு வரும்போது மறுநாள் பார்த்தீங்கன்னா, இல்லை சாயங்காலம் பார்த்தீங்கன்னா, ஒரு வண்டு அப்படியே சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிகிட்டு போகிறத பார்த்துருப்பீங்க. அது எவ்வளோ சீக்கிரம் ஓடுதுண்டா, குட்ஸு எப்படி பொருள்களை ஏற்றிக்கொண்டு ஒரு ஸ்டேஷனிலிருந்து ஒரு ஸ்டேஷன் செல்கின்றதோ அது மாதிரி இந்த வண்டு பாருங்கள், அல்லாஹ் அதை உருட்ட வச்சு ஒரு பால், சிறிய ஒரு பால் ரசம் மாதிரி உருட்டி, அது ஒரு 10 கொண்டக்கல்லை சேர்ந்தால் எப்படியோ அந்த மாதிரி சிரிச்சு பெருசு இருக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை, உருட்டிட்டு போகிறத பார்க்கலாம் காட்டில். இதை நாமெல்லாம் பார்த்தது தான், பார்க்காதவர்கள் பார்க்க வேண்டுமானால் எந்த இடத்துக்கு போனால் தெரியுமோ அங்கே போகணும், வீட்டில எல்லாம் கிடைக்காது. அந்த இரண்டு வண்டுகள் ஒன்று சேர்ந்து உருட்டிட்டு போகும். அப்போது இந்த பையன் காட்டுக்கு போகிறான், முதல் நாள் பேண்டுட்டான், அதை எடுத்து பார்க்குறான், இரண்டு புழுக்கள் முண்டி கொண்டுரு, நிறையா அதில் ரெண்டு பார்க்குறான் முண்டி கொண்டுரு. இந்த அஜர்த்து சொன்னாரே, இந்த மலத்தில் உள்ள புழுக்களிலும் மருந்து இருக்கு என்று சொன்னானே, சொன்னார்களே அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டே இருக்கும்போது, அடுத்த பக்கத்திலிருந்து ஒரு 5-6 வண்டுகள் ரெண்டு ரெண்டாக ஜோடி சேர்ந்து, கலக்க சௌஜி தக்கர வல் உண்சா, எல்லாத்துலேயும் ஜோடி உண்டு, நம்மளில் தான் அதாவது ஃபில்ஹால் தனக்கு சாதகம் இருந்தால் ஜோடியை எடுப்போம், இல்லைண்டா விட்டுருவோம். பச்சைக்குண்டா நம்ம பண்டாட்டிக்கு நேசிப்போம், பிடிக்கலையா விட்டுருவோம். நமக்கு ஆசை வருதா பொண்டாட்டியை கூப்பிடுவோம், ஆசை தீந்திரிச்சா போடுவோம் வேலையை பார்த்துட்டு, நீ இல்லைண்டா என்ன ஒரு தீந்துருவோம். அப்படியெல்லாம் நாம் சொல்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். நேமத்திற்கு அல்லாவிடத்தில் பதில் சொல்லியே ஆக வேண்டும். நீ எதுக்கு பதில் சொல்கிறியோ இல்லையோ, எனக்கு ஒரு பாயிண்ட் இதுதான், நேமத்துக்கு பதில் சொல். மனைவி ஒரு நேமத், அவளை நீ அனுபவிப்பது ஒரு நேமத்,
அவருடைய உறுப்புகளை எல்லாம் உனக்கு காட்டி தருவது ஒரு நேமத். நீ அவளுடைய உறுப்பில் செலுத்தி அவளை அனுபவிக்கின்ற போது ஏற்படுகின்ற ஒரு பேரின்பம் உனக்கு ஒரு நேமத். இந்த ஒரு பெண்ணில் எத்தனை நேமத்து வருது பார். நேமத்துனா என்ன? நேமத்தும் பரக்கத்தும் ரஹமத்தும் ராகத்தும் இல்லையே, நீ செத்த பிணத்தை விட மோசமானவன். கலை கழுகு தின்னும் பிணம் தின்னியாக நீ மாறிடுவேன். என்ன பயான் கேட்குறோம்? அதன் மூலமாக நாம் என்ன சீர்திருத்தம் அடைகிறோம்? ஒருத்தர் ஆடி ஓடி சிரித்து அப்படி மக்களை கவர்ந்துட்டாண்டா, ஆகா சூப்பர் சூப்பர்ன்றோம். என்னத்தை போய் நாளைக்கு சூப்பர் போகிறேன்னு தெரியல. அல்லாவை, அல்லாவுடைய ரசூலை, அவனுடைய நேமத்தை, மூலத்தை நீ சிந்தித்துப்பார். விளங்கும். அங்கு உனக்கு என்ன இருக்கு என்பதை நீ விளங்குவாய். விளங்க சக்தி இல்லாத ஒரு தன்மையை நாம் வைத்து கொண்டு எதுக்கெடுத்தாலும் சைத்தான் வழிகெடுத்துட்டான், சைத்தான் வழிகெடுத்துட்டான், கோபம் வந்துருச்சு, இப்படி பேசுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. சைத்தானை நீ பார்த்துருக்கியா? உனையும் சைத்தான் பார்த்துருக்கானா? இல்லையே. அப்போ உன்னுடைய தவறுக்கு நீ தானே பொறுப்பேற்றுக்குன்னு நீ வட்டி வாங்குற சைத்தான் வந்து வாங்குனானா? அல்லாவாவது தடுத்திருக்கான் வட்டி வாங்குறது ஹராம்னு, ரசூலுல்லாஹ் தடுத்திருக்காங்க. தடுத்ததை எடுப்பதற்கு நீ தானே முனைஞ்ச. லாபம் 10,000 ரூபா வந்துருச்சு, ரெண்டு பேர் கூட்டாக வச்சுருக்கீங்க, 3,000 ரூபா அவனுக்கு தெரியாமல் எடுத்துடலான்னு எடுத்தேன். அந்த திருடு நீ தானும் திருடுனே, சைத்தான் வந்து திருடுடான்னு சொல்லலையே. அப்போது தான் செய்யும் குற்றத்திற்கு தானே பொறுப்பேற்காதவதை திருடனை விட மோசமானவர் வாழ்க்கை என்பதை நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். அப்போ நேமத் எங்கே? அங்கேதான் அல்லாஹ். அல்லாஹ் எங்கேயோ அங்கேதான் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வும் ரசூலும் இருந்தால் அங்கே நேமத்து, ரஹமத்து, அஃபு, ஆஃபியத்து, பரக்கத்து எல்லாம் ஒன்று சேர்ந்துடும். அரிசி அள்ளும்போது பலவேதான அரிசி அரைப்பிடியில் வருது, காப்பிடியில் வருது, ஒரு பிடியில் வருது. நாம் எடுக்கின்ற அரிசிகளில் ரஹமத்து, பரக்கத்து, நேமத்து, நோயி, அஃபுவு, ஆஃபியத்து இது எல்லாம் சேர்ந்த 6-7 பொருள் அந்த அரிசிக்குள்ளே கிடக்கு. ஆனால் அந்த அரிசியை நீ உலையில் தட்டுகின்ற பொழுது, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற தலையில் துணி போட்டு அதை கழுவி, பிஸ்மில்லாஹ் வாலா மில்லத்தி ரசூலுல்லாஹ், பிஸ்மில்லாஹ் வாலா பரக்கத்தில்லா என்று நீ கொட்டும்போது, இந்த 6 பொருள்களில் 3 பொருள் அதிலிருந்து நீங்கிருது. ஒன்று கவலை, ரெண்டாவது நோய், மூணாவது எப்போதும் பத்தாவது என்ற நிலை. இந்த 3 தர்தினை நீங்கினாவே, அஃபு, ஆஃபியத்து, பரக்கத்து, ரஹமத்து, நியமத்து, ஹயாத், மவுத், ஈமானோடு உள்ள மவுத். இப்போ இந்த பொருளெல்லாம் அதில் சேர்ந்துடும். எத்தனை சொல்லியிருக்கேன், எண்ணிக்கிட்டு வாங்க. இப்போ என்ன நம்ம பயான் கேட்குறோம்? பயான் என்பது அல்லாவை காட்டும் கண்ணாடி, சிந்தனையை தூண்டும் ரசூலின் ரத்தன உபதேசம். நாம் என்ன ஆலோசிச்சிருக்கோம்? ஒருத்தர் ஒன்று கேட்குறான், டெஃபினட்டாக பார்ப்போம் பார்ப்போம். ஏண்டா டெஃபினட்டாக சொல்கிறேன், பார்ப்போம் பார்ப்போன்ற, அவன் 1 மணிக்கு உன்ட்ட பேசுகிறான், ராத்திரி 8 மணிக்கு மீண்டும் சந்திக்க போகிறீங்க, இங்கே நீ 7 மணிக்கு மவுத்தாயிட்டா எங்கே டெஃபினட், எங்கே பார்ப்போம் பார்ப்போம்? நீ தான் மலக்கல் மவுத்தை பார்த்துருவிய, இஸ்ராயில் அலை சலாத்த. அப்போது இன்ஷா அல்லா, மாஷா அல்லா, லா ஹவுலா வலா குவத்தை இல்லா பில்லா, அல்லா நாடினால் நாம் சந்திப்போம், அல்லாஹ் தரும்படியான நியமத்தை அல்லாஹ் தரட்டும், அப்படித்தான் வாக்குறுதி கொடுக்கணும். யார் நாம் சொல்கிறோம்? மாஷா அல்லா, மாஷா அல்லாண்டாவே சொல்லுவான், அது கதைக்க உதவாதுன்றான். காரணம், இவன் கதைக்க உதவாத பயலாக இருக்கான், சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர முடியாத பயலாக இருக்கான். பின்ன எப்படி சைத்தா மேலே நீ பழி போடுற? சைத்தா வலிக்கெடுத்தான், சைத்தா வலிக்கிட்டே. நாம் செய்கிற தவறுக்கு நாம் தான் பொறுப்பேற்றுக்கணும். ஒரு அரசாங்கத்தில் மந்திரிகள் யார் இருந்து ஏதாவது ஒரு தவறு நடந்துட்டான், பொறுப்பேற்று ராஜினாமா செய்கின்றான். அப்போ பொறுப்பெடுத்து நீ உலகத்தில் வாழ்வதிலிருந்து நீ ராஜினாமா செய்யலாட்ட. எப்படி?
அல்லாவோடு இணைந்து தௌபா செய்து அல்லாவில் அவன் கொடுத்த நேமத்தை அடைவதற்கு நீ அவனிடத்தில் சரணட. இதுதான் இஸ்லாம். சில பேர் சொல்லுவாங்க சூப்பர் பயானுங்க, என்ன கூட்டம் நெரிசல், ஒன்றுக்கு போகிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆச்சு எந்திரிச்சு இங்கேருந்து அங்கே போவார். சரி, நல்ல உபதேசிகளின் நிலை மூணு பேர் தான் இருப்பான், நாலாவது ஒரு ஆள் வரவே மாட்டான். அதில் ஒருத்தன் அவுளியா, ஒருத்தன் அக்கதாப், ஒருத்தன் குத்துபு, முடிஞ்சு போச்சா? இந்த மூன்று பேரும் கேட்டு அங்கிட்டு ஒரு மூணு பேர்த்துக்கு சொன்னால் இப்படித்தான் பெருகும். நல்லவர்களின் உபதேசம், அல்லாதவரின் உபதேசம் கிள்ளி எறியப்படும். அதனால தான் நேமத் நேமத் என்று அல்லாஹ் வலியுறுத்தி கொண்டே இருக்கான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நேமத்தில் மிகச் சிறந்தது நம்முடைய உள்ளூரில், உள்நாட்டில் உள்ள இடத்திலே உங்களுடைய இசுக்கையும் ஹயாத்தையும் மௌத்தையும் நீங்கள் தேடி அல்லாஹ்விடத்தில் துவா செஞ்சுக்கங்கன்றாங்க. நம்ம என்ன செய்கிறோம், குவைத்துக்கு போகிறோம். குவைத்தில் மண் விழுந்துச்சு பார்த்தியா, குவைத்துக்காரன் பொண்டாட்டி ஒன்றுமே இல்லாமல் ட்ரெஸ் இல்லாமல் ஆடையை போட்டுக்கிட்டு வர்றா. இவன் என்னடா அரசியான், என்ன அரசி, புருஷனை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கக்கூடியவர்கள், அதுதான் அரசிக்குடைய அர்த்தம். இவன் இல்லாமல் அவன் இருக்க முடியாது. அப்போ அங்கே என்ன பலா இறங்குது, இஸ்லாமிய நாடாக இருந்தால், ஒரு உதாரணத்திற்கு இஸ்லாமிய நாடாக இருந்தால் இஸ்லாத்தின் தன்மை வரணும். இங்கே பள்ளிவாசலையெல்லாம் இடிச்சுக்கிட்டு இருக்கான், அங்கே எத்தனையோ 45-50 ஏக்கர் கோவிலை போய் அவனும் அவன் பொண்டாட்டியும் கட்டி கொடுத்துருக்காங்க கோயத்தில். இது என்ன அநியாயம்! அல்லாஹ்வுடைய சிந்தனை, அவன் கொடுத்திருக்கக்கூடிய நாமத்திற்கு பதில் சொல்லியே ஆகணும். எந்த அளவிற்கு என்றால் ஒரு மூச்சை இழுத்து விடுவதற்கு கூட இரண்டு விதமான கேள்விகள், எதுக்காக மூச்சை இழுத்த, எதுக்காக விட்ட, அதுக்கு நீ பதில் சொல்ல முடியாது. நியாமத் அதோட அர்த்தத்தை நீங்கள் புரியணுண்டா. இவருக்கு இந்த இதில் வந்துச்சு பாருங்கள், கொரோனாண்டு ஒரு நோய், சிலிண்டர் இல்லை, கேஸுடைய சிலிண்டர் வேறு, பிறகு கேஸ் கட்டிங் பண்ணுற சிலிண்டர் வேறு, மனிதனுடைய மூக்கில் வைக்கக்கூடிய சிலிண்டர் வேறு, எல்லாம் பூமியிலிருந்து தான் வருது. ஆக்சிஜன் ஆக்சிஜன்றான், கார்பட்டுக்கெல்லாம் கார்பனாக சொல்கிறான். மூச்சு வாங்குதுங்க, திணறுங்க, இன்னும் ஒரு 5 நிமிஷம் போனால் மூத்தாயிடுவார். ஆஸ்பத்திரியில் போனவுடனே ஒரு பிளாஸ்டிக்கை கொண்டு வந்து மூக்கில் கமுத்துவான். இவன் தலையெழுத்தி தான்டா, நாங்கள் பிடுங்குறதுக்கு நேரம் வந்துருச்சு, பிடுங்குறோம் இரு இருன்ட்டு அதை பொட்டாட்டி கூப்பிட்டு கழுத்தையும் கண்ணையும் காதையும் மூக்கையும் பார்ப்பான். கொஞ்சம் மினுமினு இருந்து நகை நட்டு போட்டுருந்துச்சுன்னா ஏமா ஒரு ஒரு 10 லேக்ஸ் கட்டிட்டு வாங்க மாட்டுவான். காரணம், ஒரு ஊசி 5 லேக்ஸ், 3 ஊசி போடணும், முதல் 10 லேக்ஸை கட்டிட்டு வாங்கண்ணா. ஒரு தடவை பிடிங்கிட்டானா அடுத்தது கூப்பிடுவான், ஒரு நாள் செண்டு. உயிருக்கு ஊற்று ஊசலாடுது சொல்ல முடியாது, 6 லேக்ஸ் கட்டிட்டு வாங்க. காசு கையில் இல்லை சார், என்ன செய்வீங்களோ தெரியாது. அப்புறம் அந்த கஜானாவில் இருக்க நகை எடுத்து அடகு வச்சுட்டு வந்து கொடுப்பான் பேங்கில். அங்கிட்டு ஒரு 3 நாள் போனவொடனே சொல்லுவான், 25 லேக்ஸ் தேவைப்படுது. ஒரு 50 ரூபாயாக அறுத்துச்சாலும் 1.5 கோடியாக அறுத்துட்டானா, 9வது நாள் என்ன கிழமை செஞ்சானோ அதே கிழமையில் 9வது நாள் சொல்லுவான், எங்களுக்கு திருப்தியாக போச்சு, நாங்கள் அவரை சரி பண்ணிட்டோம். ஒன்றுமே இருக்காது, மூக்கில் கமுத்தி ஊசியை போட்டு ஊசலாட விடுவான். இப்படித்தான் மருத்துவம். ஆஸ்பத்திரிகள் எல்லாம் மனிதனுடைய உயிரை பறிப்பதற்குத்தான் இன்றைக்கு தயாராக்கப்பட்டு கருவிகள் சுமத்தப்பட்டிருக்கு. எதுக்குடா கருவி? இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் அல்லாஹ் தாலா எங்கள் அம்மா அத்தாவுக்கு சொர்க்கம் தரணும், வஃபாத் ஆகிட்டாங்க, 2 பிள்ளைகளை ஆலிமாக்கிறாங்க, 1 பிள்ளையை முக்காலிமாக்கினாங்க, 3 பிள்ளையும் நல்ல ஆண்கள் பெண்கள் எல்லாம் தொழுகையாளிகளாக அல்லாஹ் அவங்கள கொண்டு ஆக்க வச்சாங்க. தொழுகை இல்லைண்டா பிஞ்சு போயிடும். எத்தில் கல்யாணம் முடிச்சு புள்ள வைத்திருப்பான், ஆம்பளை பொம்பளை தொழுதியான்னு கேட்பாங்க, இல்லையா டயர் செருப்பு, அந்த காலத்தில் பிளைன் டயர் செருப்பு, அதை எடுத்துக்கிட்டு அடிக்கிற அடி சூத்தாம்பட்டையில் 1 வாரம் கீழே உட்கார முடியாது. அவருக்கு அல்லாஹ் பாவத்தை மன்னித்து ஜன்னத்தை தருவானாக. ஏன்
இப்போ நாங்கள் அவங்களுக்கு செய்யணும்னா அவங்க அந்த கல்வியை கொடுக்காம எங்களுக்கு விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் ரசூலுடைய துஆவில் எங்கேயோ போயிருக்கும் வாழ்க்கை. துனியாவை தழுவி உங்களில் ஒருவனாகத்தான் நாம் அலைய முடியும். ஆனால் இன்றைக்கி இந்த குர்ஆனை எடுத்து பேசுகின்ற ஒரு ஆற்றலை அல்லாஹ் ஒரு அற்பமான இந்த மனிதனுக்கு எல்லாம் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இந்த ஆயத்துக்களை எல்லாம் செய்யுங்க, இந்த பயான்களை எல்லாம் போட்டு பாருங்கள், காசுக்காகவோ பொருளுக்காகவோ சப்ஸ்கிரைப்ஸ் செஞ்சு பொருளை அனுப்புங்கன்றதுக்கோ இல்லை. ஒன்லி ஒன் இல்லா வலி ரசூலிஹி, அவ்வளோதான். நீங்கள் நேமத்தை புரியணும். ஒரு டீச்சர் புள்ள பெற்றாங்க, ஒருத்தருக்கு கூட ஆஸ்பத்திரியில் போய் அசம்பாவிதம் ஏற்பட்டதாக இல்லை. பச்சக்கு பச்சக்குன்னு மூக்குப்பிடி போடுற மாதிரி, மூக்குப்பிடி போட்டால் போச்ச வர்ற மாதிரி பிள்ளையை விற்றுட்டாங்க. அதில் ஒன்று மூத்தாச்சு, 11 வாழ்ந்துச்சு, இடையில் ஒன்று ரெண்டு போயிட்டு இருக்கு, மற்றதுக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. எதுக்கு சொல்லப்படுதுன்னு சொன்னால், தவக்கல் அல்லாஹ், அல்லாஹ்வின் மீது யார் தவக்கல் துவைக்கின்றீர்களோ, தவக்கல் துவைக்கின்றீர்களோ அவர்களுக்கு அல்லாஹ்தான் போதுமானவன், ரசூலுல்லா தான் போதுமானவர்கள். அல்ல ரசூலை இணைத்து ஏற்றுக்கொண்டு அமல் செய்யாத காட்டித்தராத அந்த பாதைகளிலே செல்லக்கூடியவர்கள் எல்லாம் ஃபன்கதக்கும், நரகத்தின் விளிம்பில் விழுகுவதற்கு நீங்கள் நடந்து செல்கின்றீர்கள் என்ற ஆயத்தை இங்கே நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். நேமத்துக்கள் எங்கே? அங்கேதான் அல்லாஹ். அல்லாஹ் எங்கே? அங்கேதான் ரசூலுல்லாஹ். இதுதான் நமக்கு வெற்றி. ஃபக்கது ஃபாஸ ஃபௌசனாகுமா, அடுத்த ஆயத்தில் சொல்கிறான் வெற்றி எங்கப்பா இருக்குது, ரொம்ப சுலோகத்தில் இருக்குது. நீங்கள் அந்த சுலோகத்தை, சுலோகத்தை அடையும் சுலோகத்தை நீங்கள் விட்டு விட்டீங்க. ஹம்தன் லில்லா, தஸ்பீஹன் லில்லா, இதாஅத்தே ரசூலுல்லா இல்லை. அப்போ வாழ்க்கை என்ன ஆகும்? தரம் புரண்டு தறிகட்ட ட்ரெயின்கள் தண்டாவளத்தை விட்டு வெளியேறுவதை போன்று நமது வாழ்வின் ஆரம்ப நிலைகள் நமக்கு மாறப்படும், மாற்றிவிடும். நாம் தரம் புரண்டு விடுவோம். யாரையும் யாரும் சைத்தானை குறை சொல்லாதீர்கள். நமக்கு நாம் தான் பொறுப்பு. ஒரு தப்பு செஞ்சிட்டோம், நான் தான் செஞ்சேன், நீ மன்னிடா அல்ல. ஏன்னா சைத்தானை நம்ம பார்க்கல. நிச்சயமாக அல்லாஹ் உடையவர்களுக்கு சைத்தான் வலி கெடுக்கவே மாட்டான். பெரும்பெரும் நாவாக்கள்கிட்ட போய் விளாண்டான், அய்யூப் அலை சலாத்திட்ட போனான், யூசுப் அலை சலாத்திட்ட போனான், யூனுஸ் அலை சலாத்திட்ட போனான், ஈசா அலை சலாத்திட்ட போனான், மூசா அலை சலாத்திட்ட போனான். எண்ணற்ற நபிமார்களிடத்தில் சைத்தான் போகாமல் இருந்ததே இல்லை. பகிரங்கமாக தன்னுடைய தௌபா, குற்றம் மன்னிக்கப்படுவதற்கு இந்த ஷைத்தான் மூசா அலை இஸ்லாத்திட்ட போனான். நல்லா கவுனிங்க, யா மூசா, மூசாவே உங்களை நபின்னு நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் அந்த அல்லாட்ட ஒரு தப்பு செஞ்சுட்டு வந்துட்டேன். ஃபசஜது இல்லா இப்ளீஸ்ன்ட்டான்லாம் ஆதமத்துக்கு அலை இஸ்லாத்துக்கு சத்தா செய்ய சொன்னால் மாட்டேன்ட்டேன், என்னை தூக்கி எரிஞ்சிட்டான். என்னை அல்லாட்ட மன்னிப்புக்கு மன்னிக்கும்படி நீங்கள் கேளுங்கன்ட்டு ஒருத்தர் தௌபாவின் மூலமாக கூட்டாக இருந்த அழுது கேட்கப்படும், தனக்கென்று கேட்கப்படும் துவா தான் அல்லாஹ் அங்கீகரிப்பான். ஒருத்தருக்காக கேட்கப்படும் துவா அவரா திருந்தாதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். தௌபா ஏற்றுக்கொள்வதற்கு 3 அடையாளம். 1, குற்றத்தை உடணும். 2, நினைத்து அழுகணும். 3, சத்தியமாக நீ அந்த குற்றம் செய்ய மாட்டேன் என்ற இந்த 3 சப்ஜெக்டுகளை பொறித்து அல்லாவிடத்தில் முன்வைக்க வேண்டும். பொன்னேடுகளால் பொறிச்சுனா என்ன, மீன் பொறிச்சு திங்கிற மாதிரி இல்லை. ஏன்னா நமக்கு அப்படி சொன்னா தானே விளங்கும். பசவா ஆக்கனியாடி பிரியாணி, மட்டன் பொறிச்சியா, சிக்கன் ஃப்ரை பண்ணியா, கீமா செஞ்சியா, கேட்குறமா இல்லையா? இந்த அற்ப நஃப்ஸுக்கு, உயர்ந்த கல்புக்கு ஏன் கேட்கப்படுவதில்லை? வாப்பா சீரின்னு தொழுதியா? இல்லைங்க. போப்பா சொல்லிட்டு வந்துடு, அப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கணும். இல்லைங்க, பசிக்கு, நீங்கள் தின்னுங்க. கரண்டியை தொடாதே,
யாராவது சீரியனுக்கு சொல்கிறோமா, சீரியன் அப்பத்தை பார்த்தவனை மயங்கிடுறான், ஐ லவ் யூ அப்படின்ட்டு முத்தம் குஞ்சிட்டு அணைச்சோட முத்தம் குஞ்சிட்டு என்ன அழகாக என் மாமியா பெத்து கொடுத்துருக்குன்றவனு லொகரில் சொல்லுவான். அசரில் மாமியா வந்து கிளிக்கிற கிளி பொண்டாட்டியை எழுத்துக்கிட்டு போயிடும் வீட்டுக்கு. ஏன் நேமத்துக்கு எங்கப்பா நீ நன்றி செஞ்ச? அல்லாஹ் கொடுத்த நேமத்து மூணு, மாமியா நேமத், மனைவி நேமத். அந்த மாமியா கொடுத்த மனைவியை அனுப்பது நேமத். எப்படி ஒன்று ரெண்டு மூணு நேமத்து இப்போ சொல்லிட்டானா? நீ அங்கே சொருகும்போது எந்திரிக்கிறது உனக்கு ஒரு நேமத், நாலாச்சா. அஞ்சாவது சொருகுனவனை உனக்கு ஆசையை கொடுத்து வந்து கொஞ்சம் உன் உத்வாவை லேட்டாக்க இறக்கி வெளிப்படுத்தி நீ அவளை அனுபவிப்பது ஒரு நேமத். ஆறாவது நேமத்தாச்சா. ஏழாவது செஞ்சுட்டு வரலைண்டா அதாபு. அப்போ கொஞ்சம் நேரம் சென்று பச்சைக்குன்னு வரப்போகும்போது அதில் ஒரு நேமத். எட்டு நேமத். சரி, செஞ்சுட்டு நாய் மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்காம பச்சைக்குன்னு வந்துடுச்சு பாரியா. ஒம்போதாவது நேமத். பத்தாவது நேமத் அவள் குளிச்சுட்டு உனக்கு சோறு வைப்பது. சாதாரணமாக ஒரு மாமியாட்ட நிக்கா முடி பெண்ணை நிக்கா முடிச்சுட்டு வந்து நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த பெண்ணிலிருந்து மத்தியான சாப்பாடு வரைக்கும் பத்து வகையான நேமத். நீ எந்த நேமத்திற்கு அல்லாவுக்கு நன்றி செஞ்ச? ஒன்றொன்றுக்கும் துவா இருக்கு. துவாவின் மூலம் எங்கே? அழிக்கப்பட்டு கொண்டிருக்கு. சமுதாய மக்களே, எனது அருமை இஸ்லாமிய செல்வங்களே, உங்களின் கால்பட்ட தூசி கூட நான் நரகத்திற்கு செல்லக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்துத்தான் இதை உபதேசிக்கின்றேன். அல்லா ஏதோ எனக்கு கொடுத்த கல்வியை வெளிப்படுத்துகிறேன். ஏண்டா மௌத்து நேரத்தில் நீ என்னடா கல்வி கொடுத்தனே என்ன செஞ்சேன்னு போகும்போது நான் சொன்னேயா அல்லா நீ என்னை மன்னிச்சிரு, தப்போ தவறோ மன்னிச்சிரு, மக்களையும் மன்னிச்சிருன்னு கேட்குறதுக்கு ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த உபதேசம். ஏனையவர்களை போன்ற ஆதாரம் காண்பித்து அவதாரத்தால் உங்களை பிறக்கச் செய்து அலங்கரித்து இந்த டியூட்டி பர் சாப்பிட்டு பெண்கள் போய் ஜோடிச்சுட்டு ஜோடிச்சுட்டு வர்றீங்க பார்த்தீங்களா? ஒரு குறிப்பிட்ட 40-50 வயசுக்கு மேலே உங்களுடைய இயற்கை அளவு போய் எல்லாம் வங்கு பத்தின குரங்கு மாதிரி ஆயிரும். அந்த போய் செய்யாதீங்க. எல்லாம் உலக உதட்ட அழகாக வச்சுருக்கான். காலையில் எரிந்தவுடனே ஜெய்தூனெண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் 50-50 கலந்து வச்சுக்கிட்டு லைட்டாக ஒரு 10 சொட்டு விட்டு மூஞ்சியில் தடவி உதட்டில் அப்படி தடவி புருவத்தை தடவி பெண்கள் நின்றிங்கன்னா சும்மா பச்சக்குண்டு உங்கள் புருஷன் மயங்குவான். ஆம்பளைங்கன்னு அந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் பச்சைக்குண்டு உங்கள் மனைவி மயங்குவான். இந்த இரண்டும் நியமத்தல்லையா? ஆண் பெண்ணிடத்தில் மயங்குவது, பெண் ஆணிடத்தில் மயங்குவது எதுக்கு? ஹலாலா. இவன் என்ன செய்வான்டா, அப்படி காலரை தூக்கி விட்டுட்டு வீட்டு வாசலை விட்டு இறங்கும் போது பக்கத்து விட்டு பாத்தியமாவை பார்ப்பான். என் பண்டாட்டி மூஞ்சி அப்படி இருக்குது, இவன் இவனை பார்க்கவே ஜோடிச்சு நிற்பான். இதெல்லாம் வந்து போலிங்க. போலியான உலகத்தில் ஆடம்பரத்தை வைத்து அறக்க நிலையால் அவனை தட்டிவிட்டு பொருளாதாரத்தை பறிப்பதற்குண்டான அழகு மனைவியின் அழகு இயற்கை. அடுத்தவளின் அழகு செயற்கை. இயற்கை வெல்லுமா செயற்கை வெல்லுமா? அறிவோம் இஸ்லாம். அடிப்படை கொள்கைகளை புரிந்து நேமத்துக்கள் எத்தனை வகை, அந்த நேமத்துக்கள் எல்லாம் எப்படி எப்படி நாம் அல்லாஹ்விற்கு நன்றி செய்ய வேண்டும், இது அன்னில் நாம் செய்கின்ற தவறுக்கு நாமே பொறுப்பேற்றுக் கொள்வோம் என்ற உணர்வோடு அல்லாஹ்விடத்தில் மூன்று சத்தியம் செய்து தௌபாவில் மீளாதவரை நாம் இஸ்லாத்தை விட்டும் இஸ்லாத்தின் அருளை விட்டும் இஸ்லாத்தினுடைய அந்த நேமத்தென்னும் ஜொலிப்பை விட்டும் நம்முடைய வாழ்வு பறிபோயிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த மூன்று நம்மிடத்தை தக்க வைப்பதற்கு அத்தி உல்லா வாத்தியா ரசூல், அல்லாவுக்கும் ரசூலுக்கும் வழிபட்டு அவர்கள் சொன்ன வாழ்வு நமது வாழ்வாக மாற, நாம் செய்யும் தவறுக்கு நாம் பொறுப்பேற்று தௌபா செய்து அல்லாவிடத்தில் பச்சாதாபப்பட்டு அமல்களில் உயர்வோம். வல்ல ரஹ்மான் அருள் வாலிக்கட்டும். சிந்திப்போம், செயல்படுவோம். வாஹிர் தவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅதுனி மினல் முஸ்லிமீன்.